ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயவேல் பேசுகிறேன். இந்த தேதி 2/1/2022 ஞாயிற்றுக்கிழமை. இன்று வந்த செய்திகள்: பிரதமரின் விவசாயிகளின் உதவித்தொகை 10வது தவணையாக 20,900 கோடி ரூபாய் பிரதமர் மோடி அவர்கள் விடுவித்துள்ளார். கொரோனா தொற்று மற்றும் ஒமைக்ரான் தொற்றுக்கு அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு தரும்படி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறினார். வணிக உபயோகத்திற்காக பயன்படுத்தப்படும் சிலிண்டர்களின் விலை ₹103.50 குறைந்து 2,131 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நாடு முழுவதும் அனுமன் ஜெயந்தி இன்று கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பட்டாசு தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டு 4 தொழிலாளர்கள் இறந்தனர். காஞ்சிபுரத்தில் தன்னுடைய மக்கள் இந்து மதத்திலிருந்து வேறு மதத்தினர்களை திருமணம் செய்து கொண்டதால் தன்னுடைய 2 கோடி ரூபாய் சொத்துக்களை முருகன் கோயிலுக்கு எழுதி வைத்தார். நாடு முழுவதும் நேற்று ஆங்கில புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்தியாவில் 1431 பேருக்கு ஒமைக்ரான் தொற்று ஏற்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் 20 MLAக்கள் 10 மந்திரிகளுக்கும் தொற்று ஏற்பட்டது. சென்னை வானிலை மையத்தை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக முதல்வர் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்பத்திற்கு 5,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று முதல்வருக்கு ADMK கட்சி ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். 15 வயது முதல் 18 வயதினருக்கு உட்பட்ட சிறார்களுக்கு நாளை முதல் தடுப்பூசி போட உள்ளது. பள்ளிகளில் சிறப்பு முகாம் அமைத்து மாணவர்களுக்கு தடுப்பூசி போட ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. கறவை மாடுகள் வாங்க கூட்டுறவு சங்கத்தில் 10 லட்சம் வரையிலான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியா 5 லட்சம் டோஸ் கோவாக்சின் தடுப்பூசிகளை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பியுள்ளது. நேற்று ஊட்டியில் சுற்றுலா பயணிகள் அதிகமாக திரண்டனர். தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களுக்கு கனமழை உண்டு என்று சென்னை வானிலை கூறியுள்ளது. கடந்த 6 மாதங்களில் திருப்பூர் கோவையில் 27,000 கோடிக்கு பொருட்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. நண்பர்களே, நன்றி, வணக்கம்.